ஓகே, நம்ம அப்ளிகேஷன் ஃப்ரேம்ஒர்க்கில் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை நீங்கள் கொஞ்சம் இப்போ டைம் எடுத்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக மேனிஃபெஸ்ட், ஜாவா, ரிசோர்ஸ், இந்த மாதிரி மூணு ஃபோல்டர் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், இது நம்மளுடைய ஆப். இந்த ஆப்பில் மேனிஃபெஸ்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா ஒரு ஃபைல் இருக்குது, ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் டாட் எக்ஸ்எம்எல் இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணி பாருங்கள், சம்திங் ஒன் வருது. ஸோ இதை பற்றி டீட்டெயில் நம்ம அப்புறமா பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா போதும், எதுக்குள்ளார எப்படி இருக்குது. ஸோ இதை தான் ஃப்ரேம் ஒர்க்னு சொல்கிறோம். இது இப்படி இருந்தால் இந்த அப்ளிகேஷனை தூக்கி என்னால் உபயோகப்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்ட்ராய்டு சிஸ்டத்துக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை நமக்காக ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணோன்னா அவனாக க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றான், அவ்வளோதான். ஸோ இது எப்படி என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா பின்னால் மாடிஃபை பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த லெவலுக்கு நமக்கு தெரிஞ்சதுன்னா போதும், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேனிஃபெஸ்டில் என்ன இருக்குது, ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் ஃபைல் இருக்குது. அடுத்தது ஜாவான்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இதில் பாருங்கள் ரெண்டு ஃபோல்டர் இருக்குது, ஆண்ட்ராய்ட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று இது இருக்குது. இதுதான் நம்மளுடைய சோர்ஸ் கோட். ஸோ இதுதான் நம்மளுடைய சோர்ஸ் கோடினுடைய ஃபைல். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான் இல்லைங்களா, ஒரே ஒரு ஆக்டிவிட்டி. என்ன ஆக்டிவிட்டி? ஹலோ வேர்ல்டுன்ற ஆக்டிவிட்டி. அதுக்கு நம்ம கோடிங் எழுதணும் அப்படின்னா இந்த ஒரு ஃபைலில் தானே நம்ம எழுத முடியும். ஸோ அது பார்த்திங்கன்னா ஆன் கிரியேட்டில் எழுதலாம், ஆன் கிரியேட் ஆப்ஷன்ஸ் மெனுவில் எழுதலாம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதுவும் அவங்களா டெவலப் பண்ணி கொடுத்துட்றாங்க. இது இல்லாமல் நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா நம்ம இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இது ஒன்று. அடுத்தது ரிசோர்ஸ். ஸோ ரிசோர்ஸில் ட்ராபிள், லேஅவுட், மெனு, மிப் மேப், வேல்யூஸ். ஸோ ட்ராயபிள் அப்படிங்கிறதுல என்ன இருக்கலாம் அப்படின்னா ஜிப் ஃபைலு, ஜேபிஜி ஃபைல், பிஎன்ஜி ஃபைல், இந்த ஃபைல்னால் நம்ம இங்கே போடுவோம். ஏன் சார் நம்ம ஒரு சும்மா ஒரு ஃபோல்டரில் எல்லாமே போடக்கூடாது அப்படின்னா, ஈஸியாக மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும். ஆண்ட்ராய்டு சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேலரியை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல இருக்கிற இமேஜையும் எடுத்துகிட்டு வரும். எப்படி அது ஈஸியாக எடுத்துகிட்டு வருதுன்னா, ஒவ்வொரு ஆப்பும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத முன்னாலேயே சொல்லியிருக்கிறதுனால ஒரு ஆப்பில் இருக்கிற இமேஜாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதனால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. அது இல்லாமல் நம்ம அங்கே ஒவ்வொரு ரிசோர்ஸினுடைய ஒவ்வொரு ஃபைலும் ஒரு வேரியபிள் நேமாக கன்வெர்ட் ஆக போகுது. நம்மளாக ஒவ்வொன்றுக்கும் வேரியபிள் நேம் கிரியேட் பண்ண போகிறதில்ல, தன்னால் வேரியபிள் நேம் கிரியேட் ஆக போகுது. அப்படி கிரியேட் ஆகும்போது ஒரே ஃபோல்டரில் எல்லாத்தையும் போட்டோம்னா எல்லாத்துக்கும் ஒரே, சப்போஸ் ஒரே நேமில் ரெண்டு ஃபைலை போட்டோம்னா அப்போ அங்கே கான்ஃப்ளிக்ட் வரும், வேரியபிள் நேமில் கான்ஃப்ளிக்ட் வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ரிசோர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு அதில் ட்ராயிங் ஃபைல்ஸ்லாம் ட்ராவபிளில் போட்டுறாங்க. லேஅவுட் ஃபைல் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃப்ரண்ட் அண்ட் ஸ்க்ரீனுடைய டிசைன், அதுதான் லேஅவுட். இதுவும் ஒரு எக்ஸ்எம்எல் ஃபைல் தான். இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலில் நாம் எப்படி டிசைன் பண்ணுறோமோ அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி என்னாகும் அப்படின்னா நம்ம இந்த மெயின் ஜாவா ஃபைலில் அந்த ஃப்ரண்ட் அண்ட் யூஐ வந்து டிசைன் வந்து வந்துடும். ஸோ அப்போது நம்ம ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் டெஃபினட்டாக ஒவ்வொரு லேஅவுட் ஃபைல் கம்பல்சரியாக இருக்கும், சரிங்களா. அடுத்தது மெனு. ஸோ இந்த ஒவ்வொரு லேஅவுட்லேயும் நம்ம என்னென்ன மெனு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மெனுவை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அந்த மாதிரி மெனு ஸ்ட்ரக்சர், இதை பற்றி ஒவ்வொன்றையும் டீப்பாக நம்ம அப்புறமா பார்க்க போகிறோம். அடுத்தது மிப் மேப். ஸோ இது பாருங்கள், நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய ஐக்கான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. நம்மளுடைய ஆப்புக்கு நம்ம ஐக்கான் மாற்றணும்னா இங்கே நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது வேல்யூஸ். வேல்யூஸ் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா மூணு ஃபைல் இருக்குது, டைமென்ஷன்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், ஸ்டைல்ஸ். ஸோ எகெயின் இதுவும் ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், சும்மா கிளிக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரக்சர், ரிசோர்ஸஸ்ன்ற நேமில் தான் இருக்குது, அதுக்குள்ளார ஸ்டைல் இருக்குது. இதே ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துட்டோம்னா எகெயின் அது ரிசோர்ஸஸ், அது பார்த்திங்கன்னா உள்ள வெறும் ஸ்ட்ரிங் ஐட்டமாக இருக்குது. அடுத்தது டைமென்ஷன்ஸ். ஸோ எகெயின் இதுவும் ரிசோர்ஸஸ் இருக்குது, இதுக்குள்ளார வர்றது பார்த்திங்கன்னா மெயின் டேகு டைமண்ட், அதில் ப்ராப்பர்ட்டி மட்டும் மாறுது, உள்ள கண்டென்ட் மாறுது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க.
இது ஏன் இப்படி ஜென்ரேட் பண்ணாங்க, எது இது எப்படி எங்கே ஃபைல் நம்ம ஸ்டோர் பண்ணால் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை ஒவ்வொன்றையும் ஓப்பன் பண்ணி என்ன ஃபைல் இருக்குது அதுக்குள்ளார சும்மா ஜஸ்ட் வியூ பண்ணுங்கள், எப்படி இருக்குது, என்ன நேம், இங்கே பாருங்கள் ஆண்ட்ராய்ட் கோலன் அலவ் பேக்கப் இருக்குது, இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ ஜஸ்ட்டு ஒரு வியூ பண்ணுங்கள். ஜாவாவா, ஜாவாக்குள்ளார எக்ஸ்பிளைன் பண்ணி இதை ஃபைல் பாருங்கள், அப்ளிகேஷன் டெஸ்ட்டாக இது கொஞ்சம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா சும்மா பாருங்கள். இதை தான் நம்ம பின்னால் ஒவ்வொரு ஃபைல்லையும் என்ன இருக்குது எப்படிங்கிறத நம்ம டீப்பாக நம்ம ஒவ்வொன்றையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை, ஃபைல் ஸ்ட்ரக்சரை இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் உங்களுடைய இந்த கிளாஸினுடைய டாஸ்க்கு.